வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வருகின்ற அக்டோபர் 30ஆம் தேதி தேவர் ஜெயந்தி குரு பூஜையில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பசும்பொன் கிராமத்திற்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் வீட்டில் நடைபெற்ற நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள், புதுச்சேரி மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேர்வு கட்டணத்தை ஆன்லைன் வழியில் மட்டுமே செலுத்த வேண்டும் என்று ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கோவை இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கி இன்றுடன் 200 நாட்கள் நிறைவு பெறுகிறது. தொடர் விடுமுறையின் காரணமாக சொந்த ஊர் சென்றோர் மீண்டும் திரும்பும் வகையில் புதன்கிழமையாகிய இன்று வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் காற்று மாசுபடுவதை தடுக்க இன்று முதல் 40 கூடுதல் ரயில்களை இயக்க டெல்லி மெட்ரோ ரயில் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி கிடையாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி அம்பேத்கர் நகரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்டெம் பூங்கா இன்று முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வருகிறது என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஹமோன் புயலானது தீவிர புயலாக மாறியுள்ள நிலையில் சென்னை, கடலூர், நாகை உள்ளிட்ட மேற்கண்ட இந்த 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இலங்கைக்கு செல்ல விசா தேவையில்லை என்று இலங்கை அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இன்று முதல் நவம்பர் 1ஆம் தேதி வரை இல்லம் தேடி உழவர் கடன் அட்டை வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கனிம உற்பத்தி 2023ஆம் ஆண்டு ஆகஸ்டில் 12.3% அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அவர்கள் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஹெல்த் வாக் ரோடு திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். வருகின்ற நவம்பர் 1ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சீவல் சரக அருகே 98 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் கூட்டுறவு கலை அறிவியல் கல்லூரி கட்டடம் 2024ஆம் ஆண்டு திறக்கப்படும் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையின் முதல் எஃகு மேம்பாலம் செப்டம்பர் 2024ஆம் ஆண்டிற்குள் முடிக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள ஹமோன் புயல் அதிதீவிர புயலாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேபாள நாட்டில் தொடர்ந்து 3வது நாளாக நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதால் அங்கு வாழும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஆயுத பூஜை, விஜயதசமி என 4 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக ஊட்டி வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் அவர்கள் தனி செயலர் ஐஏஎஸ் வி கே பாண்டியன் அவர்களுக்கு அமைச்சர் அந்தஸ்தில் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. திருச்சி புதிய பஸ் நிலைய கட்டுமான பணிகளை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் அரசு பள்ளி ஆசிரியர் பணிக்கான அதிகபட்ச வயது வரம்பை பொது பிரிவினருக்கு 40லிருந்து 53ஆகவும் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு 45லிருந்து 58ஆகவும் உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. நடிகை கௌதமி அவர்கள் பாஜகவிலிருந்து விலகியது வருத்தமளிப்பதாக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 1 சவரன் 45,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 77.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்று அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.